ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய அழகிய லைலா ஸ்டெப்பு போட்டுட்ருக்கேன், எங்கே போனேன்றதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க டைனோசரஸ் மியூசியமுக்கு தாங்க போயிருந்தோம். ஒரு 400 ரூபாய் இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் குழந்தைய ஃபுல் வைபாவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கலாங்க. பேர்ல் மியூசியம், ஹார்ட் கேலரி, டைனோசரஸ் பார்க் அப்படின்ட்டு நிறைய இருக்குங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 700 ரூபாய்க்கு வச்சுருந்ததே இப்போ வெறும் 400 ரூபாய்க்கு எல்லாத்தையும் உங்களால் பார்த்துட முடியும். ஸோ சிங்கப்பூர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஷெல்லுலேங்க ஃபுல்லாக அப்படியே உள்ளே போய் எல்லாமே இப்போ தான் கடல் கண்ணி, வாத்து, ஹாட்டனில் ஷெல்லு, அது இல்லாமல் மேலே போய் அதை வியூ பண்ணுறது, அது இல்லாமல் அடியில் கிடைக்கிற முத்துக்கள், பவளக்கள், இது மாதிரி ரொம்ப டெப்த்தில் போகிற கல்லெல்லாம் எப்படி இருக்குது, அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இந்த ஒரே ஒரு இதுக்குள்ளேயேங்க. வெளிநாடு வரைக்கும் போய் பார்க்க முடியாதுன்றதை நம்ம இங்கேயே பார்க்கலாங்க. இந்த மாதிரி கல்லெல்லாம் எப்படி, எங்கேருந்து வந்தது, அதோடய பேர் என்ன, அந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங் போட்டிருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிப்பி அதெல்லாம் இருக்கோங்க. அது வந்து முத்து, அதுலேருந்து எப்படி முத்து எடுக்கிறாங்க, அதோட செதை எப்படி இருக்கும், அந்த முத்து எவ்வளோ பெரிய குட்டி குட்டியாக இருக்கிற முத்துலேருந்து பெரிய முத்து வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயிலிங் பண்ணி ஒரு அதுக்குன்னு ஒரு தனி ஷோரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபோட்டோ அலோட் கிடையாது. அண்ட் அது இல்லாமல் பாம்பன் பாலம் அதெல்லாம் எப்போ வந்தது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, சுனாமி வந்தப்போ தனுஷ்கோடி எப்படி இருந்தது, அதெல்லாம் டீட்டெயிலிங் பண்ணுங்க. ஸோ அதை தாண்டி அடுத்தது எங்கேன்னு போனால் நம்ம மீனவர்கள் எப்படி அப்போ மீன் பிடிச்சாங்க, எதை வச்சு மீன் பிடிச்சாங்க, அதோட பெரிய போட்டு, அதுக்கு தேவையான துடுப்பு, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அடுத்த மியூசியம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வலை, ஷிப்ஸு, கொலம்பியா ஷிப், அந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஷிப்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி என்னென்ன துடுப்புகள் போட்டு மீன் பிடிச்சாங்க, மனுஷங்க அப்போ எப்படி வந்து வலை பின்னாங்க, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில். அப்படி அங்கேருந்து திருப்பி வெளியே வந்து போனீங்கன்னா ஒரு மீன் வாய்க்குள்ள போகிற மாதிரி ஒரு ஃபீலில் என்ன பண்ணியிருந்தாங்க, கரைக்காத நிறைய டெப்த்தில் இருக்க ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் ப்ரான், லாப்ஸ்டரு, ஸ்னேக் ஃபிஷ்ஷு, ஜெயின் ஃபிஷ்ஷு, அரவானா, அந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பாவும் வச்சுருந்தாங்க. 100 ரூபீஸ் ஸ்பா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப புதுசாக எல்லாம் மீனெல்லாம் பார்க்கணும், இந்த பிரானா, ஸ்டார் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி நிறைய வகை வச்சுருந்தாங்க. ஸோ ஃபிஷ் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து கடல் குதிரை செட்டப்பும், பவளத்தில் அந்த முத்து அதில் போய் முத்து எடுப்பாங்கள்ல அந்த சிப்பிக்குள்ள, அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தா அதுக்குள்ளே எப்படி இருக்கும் முத்து, என்னென்ன கைண்ட் ஆஃப் முத்து, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் முத்து, அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் எப்படி போய் முத்து எடுப்பாங்க அப்படின்றதையும் நிறைய டீட்டெயிலிங்காக போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் குயின் எலிசபெத்தோட ரெப்ளிகா கேப்பு, வால், அதெல்லாம் வச்சு சூப்பராக இருந்தாங்க. ஸோ இதுதானா அவ்வளோதானான்னு இல்லைங்க, இங்கே போனாலும் நம்ம ஷாப்பிங் பண்ணுவோன்றதுக்காக உள்ளே போனால் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் அந்த முத்து, சிப்பி, சங்கு, அந்த மாதிரி நிறைய கைண்ட்லாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வால் ஹேங்கிங், ஷோ பீசஸ், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த மேக்னெட் கலெக்ட் பண்ணுறது தாங்க. எந்த ஊர் எங்கே போனாலும் நான் மேக்னெட் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ கண்டிப்பாக அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன, நம்ம குட்டீஸோட ஃபேவரட் ஸ்பாட் டைனோசரஸ் பாட்டு தாங்க. அதுக்குள்ளே போயிட்டோம், எல்லாமே அசைதுங்க. பார்த்தாலும் நமக்கே ஒரே டரஃபிக்காக இருந்தது, என்னடா பண்ணியிருக்கீங்க, எப்படி தான் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி இருந்ததுங்க. இந்த டைனோசரஸ் பாட்டை வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. அண்ட் இது இல்லாமல் ஆர்ட் கேலரி, கோஸ்ட் ரூம், கோஸ்ட் ரூம்லாம் அதரை விட்டுட்டாங்கங்க. வெறும் 50 ரூபாய்க்கு தாங்க பண்ணாங்க, ஆனால் உயிர் பயத்தை காட்டிட்டு அப்புறமா இந்த ஹெல்ப்புன்றதும் இந்த பிசாசு படத்தில் போட்டிருந்ததெல்லாம் வச்சு சும்மா சூப்பராக இருந்ததுங்க. ஏன் அங்கே இருந்து நாங்கள் அப்படியே கிட்ட தானே மகாபலிபுரம்ட்டு. ஸோ மகாபலிபுரம் தாங்க போயிருந்தோம். நமக்குலாம் எங்கே போனாலும் ஷாப்பிங் பண்ணிடணுங்க, அது மாதிரி தான் இங்கேயும் நான் போய் நிறைய தேவையான வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ மகாபலிபுரம் போயிட்டு இந்த மாதிரி நிறைய ஒரே தூணில் செதுக்கி வச்சுருந்த சிலை, அது இல்லாமல் இந்த மாதிரி மண்டபங்கள் அதெல்லாம் பார்க்க வித்தியாசமாக இருந்ததுங்க. ரொம்ப சின்ன வயசில் நம்மளை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க நம்ம அம்மா அப்பாலாம் இது மாதிரி சம்மர் லீவெல்லாம், ஆனால் இங்கே மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு நம்மளை கூட்டிகிட்டு. இப்போ என் குழந்தைய நான் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் அந்த காலத்தில் அம்மா பார்த்ததுவா, நான் நீயும் பாரு அப்படி தான் நாங்கள் ஒரு ஒரு மண்டபமும் கூட்டிகிட்டு போய், கிருஷ்ணர் வந்து வெண்ணை திரட்டின இடம், இந்த கிணறு, அந்த மாதிரி ஒரே கல்லில் நிற்கிறது, அதெல்லாம் பார்த்து சூப்பராக இருந்ததுங்க. என் பையன் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன், என்னடான்னு ஏறி போனால். அது இல்லாமல் நாங்கள் ஒரு சின்ன குணா செட்டப் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணுங்கள். நாங்கள் போகும்போது ஒரு 4:00 to 5:00 ரேஞ்ச் வந்துருச்சு. ஸோ சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமில், ஏறி இவ்வளோ தூரம் ஹைட்டில் எல்லாத்தையும் பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணேன், கண்டிப்பாக இது பெஸ்ட் பார்ட் டூ ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய ஏற ஏற நிறைய வந்ததுங்க, நிறைய ரதி டெம்பிள், அந்த மாதிரி யானை, அந்த சிங்கம் வாயில் விட்டால் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணேங்க. ஷீஷோ டெம்பிளில் தான் இப்போ அதை ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த காலத்தில் எப்படிடா இப்படிலாம் கட்டி இப்படிலாம் வாழ்ந்தீங்க, எங்கே பார்த்தாலும் கோவில், எதை பார்த்தாலும் அற்புதமாக
அப்படின்ற மாதிரி ஒரு வியர்ப்புலேயே நம்மளை வைப் பண்ண வச்சுருந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை இந்த வெக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. கொஞ்சம் நடக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, டைமிங் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நைட் டைமில் தான் கொஞ்சம் ரீச் பண்ணிடுறோம். அண்ட் இங்கேருந்து அப்படியே பீச் போயிடலான்ற ஒரு பிளானில் தான் போயிருந்தோம். எங்கே போனாலும் ஷாப்பிங் 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 ஷாப்பிங். ஸோ இங்கே எல்லாமே 200 ரேஞ்சில் கம்மியில் தான் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக மகாலிபுரம் பீச் போனீங்கன்னா இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். வீட்டுக்கு டெக்கோர் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் நாங்கள் போயிட்டு தேவையானது என்ன, நமக்கு மீன், பீச்சு காற்றுல ஒரு மீன் சாப்பாடு சும்மா அற்புதமாக 20 ரூபாய்க்கு மீன், 50 ரூபாய்க்கு மீன் எத்திலி, நண்டு 50 ரூபாய்க்கு, 200 ரூபாய்க்கு அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அந்த பீச் காற்றுல உட்காந்து சாப்பிட செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு வீடியோ எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோஸ் வந்துக்கலாம். பாய்.